இன்னைக்கு ரொம்ப யூனிக்கான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 minute ஒன்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கேலரி அன்சீன் இமேஜஸ். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலோட கேலரியில் ஸ்டோர் ஆகாத ஹிடன் இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லார் மொபைல்லையுமே ஹிடன் இமேஜஸ் வந்து இருக்கும். உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை வந்து அதிகமாக ஃப்ரீ பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே ஃபைல் டேட், ஃபைல் சைஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபைல் சைஸில் பார்த்தீங்கன்னா அப் டு 10 MB வரைக்கும் நீங்கள் ஃபைல் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா PNG இமேஜும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஹிடன் இமேஜஸ் எல்லாத்தையும் இது சர்ச் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த ஹிடன் இமேஜில் உங்களுக்கு எந்தெந்த இமேஜ்லாம் தேவையில்லையோ அதை எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இந்த ஹிடன் இமேஜ்லாம் நம்ம மொபைலில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம மொபைலில் வந்து ஹிடன் இமேஜாக ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகக்கூடிய ஹிடன் இமேஜஸ் எதுவுமே கேலரியில காட்டாது. அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஃபைண்ட் பண்ணி டெலீட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமா ஃப்ரீ ஆகும். இன்றைக்கி பார்த்த கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்ப 7 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் பட்டன் வந்து வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேமை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.